இந்த சேனலில் கொரியன் ட்ராமாஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இனிமேல் வந்து நம்ம மற்ற லாங்குவேஜ் ட்ராமாஸும் பார்க்கலாம். இது வந்து தாய்லாந்து ட்ராமா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கொரியன் ட்ராமா கிரீம் ரீப்பர் ட்ராமா வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக, அது விக்டமாக பற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் சேடாக வந்து இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ரொமான்டிக்கான காதல் கதையையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். கிரீம் ரீப்பர் ட்ராமாவை பார்த்து நீங்கள் எமோஷன் ஆகும்போது, சேட் ஆகும்போது, அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த ட்ராமாவோட எபிசோட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதுலேருந்து ரிலீவ் ஆக முடியும். தாய்லாந்து ட்ராமாஸில் வந்து நிறைய ஜென்னர்ஸ் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஜென்னர் வந்து தாய் லக்கோன் ட்ராமாஸ், ஸ்லாப் கிஸ் ட்ராமானும் வந்து சொல்லலாம். அதில் வந்து கன்சனே இல்லாமல் மேல் லீடு வந்து கிஸ் பண்ணுறதும், அதுக்கு வந்து ஃபீமேல் லீடு வந்து ஸ்லாப் பண்ணுறதும், அதுதான் வந்து ஸ்லாப் கிஸ் ட்ராமா. வியூவர்ஸ்க்கு வந்து எது ரியாலிட்டி எது வந்து ரியல்னு தெரியும். இது ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராமா, அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குற ஒரு விஷயம். அந்த ஒரு யதார்த்தத்தோடு இந்த கதையை பாருங்கள். மேக்ஸிமம் ஸ்லாப் கிஸ் ட்ராமாஸ் வந்து ரிவெஞ்சை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சில நேரத்தில் நம்ம அந்த ட்ராமா பார்க்கும்போது லாஜிக்காக இல்லாத மாதிரி தோணும், பட் இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸ்டோரி லைன் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. சேனலில் தொடர்ந்து வந்து சேடான கதைகளே வந்து போட்டுட்ருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரியாலிஸ்டிக்கான கதைகளாக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் ஃபன்னியான கதை வந்து ரொம்ப மேலோட்டமாக டீப்பாக இல்லாத மாதிரி கொஞ்சம் கதைகள் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. சம்டைம்ஸ் லைஃப்பில் கிரின்ஜான விஷயங்கள் பார்க்கவும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப வந்து போரிங்காக இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் WWE ரெஸ்லர்ஸ் மாதிரி சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதுதான் வந்து தாய்லாந்து ட்ராமாஸில் இருக்கிற காமனான விஷயம். ஹீரோயின் வந்து கால் எடறி கீழே விழுகிறது, ஹீரோ வந்து தாங்கி பிடிக்கிறது, இந்த மாதிரி சீன் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் ஆளே இல்லாத ரூட்டில் கரெக்டாக ஹீரோ மேலே இடித்து ஹீரோயின் விழுகிறத வந்து பார்க்கும்போது கொஞ்சம் தாய்லாந்து ட்ராமாஸ் கிரிஞ்சாக தான் தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து தாய்லாந்து ட்ராமாஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான அந்த தாய்லக்கோன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஜெனர்ஸ்குள்ளே வந்து நம்ம போகலாம். சில கொலைகள் தொடர்ந்து நடக்குது. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு தெரியல, ஆனால் வேறு ஒரு நபர் மேலே அந்த பழி எல்லாம் விழுகுது. யார் எதுக்காக கொலை செய்கிறாங்க, ஒரு ஃபேமிலிக்கு இடையிலேயேனும் சந்தேகங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது. கொஞ்சம் த்ரில்லர், கொஞ்சம் கதை, இடையில் ஒரு அழகான காதல். தாய்லாந்து ட்ராமாஸ் எல்லாமே வந்து டாக்ஸிக்கான ஃபோர்ஸான காதலை வந்து வெளிப்படுத்தாது. இது ஸ்லாப்பிஸ்ட் ஜென்னர் அப்படிங்கிறனால இந்த கதையில் வந்து அவங்க இந்த மாதிரி சீன்ஸ் வைக்கிறது அவங்களுடைய மரபு. ரெப்பட்டிட்டிவான ஜென்னர்ஸ்லேயேனும் கதைகளுக்கு வந்து கேட்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக போர் அடிச்சிடும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜென்னர்ஸில் வந்து நம்ம கதைகள் இனிமேல் பார்க்கலாம். ஸோ டாக்ஸிக்கான கதைகளும் இதுக்கு விதிவிலக்கல்ல.